ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொறு மொறு கோதுமை தோசை, கிறிஸ்பி வீட் தோசை. அதுக்கு தேவையானது கோதுமை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், ரவை 3 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண மல்லி கொஞ்சம், 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கணும், ஜீரகம், கடுகு மிக்ஸ் பண்ணி நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு பிடிக்காதவங்க ஜீரகம் மட்டும் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சுக்கு பொடியாக கட் பண்ணது, 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு. புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் கர்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி 3 கப் வேணும். 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி வேணும். இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவா, 2 கப் தண்ணி, 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கிறதா இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது, லம்ப்ஸ் ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், சீரகம், மல்லித்தழை, கருவேப்பிலை, தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துருவோம். இப்போ 1/2 கப் இல்லை 1 கப் தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி தேவையை பார்த்து ஊற்றிக்கலாம். 1 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுருவோம். ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நம்ம தோசை சுடலாம். சூடான தவாவில் தான் ஊற்றணும், அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ திருப்பி போட்டுடலாம். 1 சைடு மட்டும் வெந்திருக்கு. இதான் நம்ம கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி. இது சிம்பிளாக நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.